श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. स्वामी देशिकனுடைய குமாரர் நயனாராச்சாரியார் குமார வரதாச்சாரிய சுவாமி சுவாமி தேசிகன் விஷயமாக சாதித்த வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற கிரந்தத்தினுடைய இறுதி பாகத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சுவாமியினுடைய வைபவத்தையும் அதன் பிரகாரமாக அதன் மூலமாக சுவாமி திருவடியினுடைய வைபவத்தையும் நாம பார்த்துட்டு வரோம். வேதோமுகைஹி சுரைரபி பிரம்மாதி தேவதகள்லாம் கூட விஹித பிரணாமோ அவர்களாலேயும் கூட வணங்கக்கூடியதாக வணங்கப்படுவதாக இருப்பதுன்றது சுவாமி திருவடிக்கு உண்டான பெருமை. பாகவதர்களுடைய பெருமைய இந்திரன் முதலான தேவதைகளாலும் கூட வரையிட்டு சொல்ல முடியாது என்பதுதான் சத்தியமான விஷயம். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பல இடங்களில் தெரிவித்து உள்ளார். சுவாமி தேசிகனுடைய திருவடி அவரை பற்றினோம் அண்ணால் போறோம் சகல பல சித்தியும் நமக்கு ஏற்படுறதுன்றதையும் சொன்னார். பல சித்திகள் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன, இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்பதாக. நாம் விரும்புபவை நமக்கு எப்ப நாம பிரார்த்தனை பண்றோமோ அப்ப நாம பெறுவதுன்றது இருக்க அது இஷ்ட பிராப்தி என்று சொல்றோம். அனிஷ்ட நிவர்த்தி என்பது நாம் விரும்பாதவை நம்மிடத்தில் இருந்ததுன்னாக்க அது போறதுக்கும் இல்ல நம்மளிடத்துல வராமல் இருப்பதற்காகவும் பண்ணக்கூடிய பிரார்த்தனை. இப்படி இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான பலசித்தி சுவாமி தேசிகனுடைய திருவடியில சம்பந்தம் இருந்ததுனாக்க எல்லா பலங்களும் நமக்கு கிடைச்சிடுறது. சுவாமி தேசிகனிடத்துல ஆச்சாரியத்துவன பரிபூர்ண விசுவாசத்தோட நாம இருந்தோமானாக்க நமக்கு சகல பலசித்தியும் கிடைக்கிறது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றதுதான் இந்த வேதாந்த தேசிக பிரபத்தி மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார் சுவாமியினுடைய குமாரன். இன்றைய தினம் ஏழாவது ஸ்லோகத்தினுடைய 7, 8, 9 இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். வித்ராஹவிதோத்பட விகார ரஜோ குணோதௌ விக்யாத பூதி விபவேன ரஜகணேன विश्वोपकारकरणाय कृतावतारौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये. विश्वान्तरान्धतमसेन्ने इदे रेण्डावदु श्लोकम् अन्द श्लोकत्ल सोल्लच्चे நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிப்பதற்காகவே சுவாமியினுடைய அவதாரம் என்று சொல்லப்பட்டது. நம்மளுடைய அஜ்ஞானம், அஜ்ஞானம்ன்றது
பல பிரகாரமாக இருந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு முக்கியமாக ஆத்ம விஷயத்துல வரக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காகவே சுவாமி அவதாரம் பண்ணார்ன்றத சொல்லி மூணாவது ஸ்லோகத்தினால சொல்ற. விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ வித்யோதமான நகரெந்து மயூக ஜாலைஹி என்பதாலே இப்போ இந்த பிரகிருதியில இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் தமோ குணத்தாலேயும் ரஜோகுணத்தாலேயும் சூழப்பட்டவர்களாக தான் இருந்துட்டு இருக்கும். இந்த பிரகிருதின்றது இருக்க சத்தம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களின் சேர்க்கை. இதுல சில சில விஷயங்களை ஒரு ஃபண்டமெண்டலாக நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடிப்படையில ஒவ்வொருத்தருடைய சரீரமும் இந்த பிரகிருதியில் இருக்கச்சே இவளுடைய சரீரங்கள் எல்லாமே சத்ரஜஸ்தமோமயமாக தான் இருக்கின்றன. இந்த மூன்று குணங்களுடைய சேர்க்கையினாலே ஏற்பட்டவை தான். நம்மளுடைய செயலும் கூட இந்த சத்ரஜஸ்தமோமயமாக இருக்கிற குணங்களுடைய ஒரு நிலையை அனுசரித்து தான் நம்மளுடைய செயலும் ஏற்படுகின்றன. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவளுடைய புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப சத்வகுணத்தினுடைய வளர்ச்சி விவருத்தியோ அல்லது ரஜோகுணமோ தமோ குணமோ இவைகளினுடைய மிகுதி குறைவு என்பது ஏற்படுகின்றது. இப்ப தமோ குணங்கள் எப்படி போகின்றன என்பதை விஸ்வாந்தராந்த தமச க்ஷபண பிரவீணம்னு நம்மளுடைய தமோ குணத்தை அந்த தமசு அந்த ஆகையால ஒரு காடமாக இருந்திருக்கிற தமோ குணத்தை போக்கடிப்பதாக இருப்பதுன்னு சொன்ன. இப்ப ரஜோகுணங்களையும் போக்கடித்து சத்வகுணம் மேலோங்கி இருப்பதற்கு காரணமாக இருப்பவை சுவாமியினுடைய திருவடிகள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கின்ற. विद्राहवितोद्भट विकार रजो गुणौतौ विख्यात भूरि विभवेन रजः कणेन विख्यात भूरि विभवेन रजः कणेन ரொம்ப பிரசித்தம் விக்யாத்தமானக்க ரொம்ப பிரசித்தமான அர்த்தம். பூரி விபவான்னு சொல்லச்சே அந்த பிரசித்தமாக இருக்கு. ரொம்ப நிறைய விபவம் வைபவத்தை உடையதாக இருந்துருக்கு. லோகத்துல நாம பார்ப்போம் சிலருக்கு வைபவங்கள் இருக்கலாம், பெரிய மகானாக எழுந்தருள் இருக்கலாம், பெரிய சாந்தராகவும் ஆத்மகுண பூர்த்தியோடையும் நல்ல அனுஷ்டானத்தோடையும் இன்னும் கேட்டோம்னாக்க வைராக்கியத்தோடையும் ஏகாந்த செயலராக எழுந்தருள் இருந்த மகான்கள் பலர் உண்டு. ஆனா அவளை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதே இருக்கும். அவளுடைய ஒரு அந்த மாதிரி அதாவது ஒரு ஐகாந்தியம், இவர்கள் எல்லாம் ஏகாந்தமாக இருப்பது ஒன்னுலேயே நோக்காக இருப்பதுனால அவர்களுடைய பிரபாவம் பலராலும் அறியப்படாமல் அப்படியே ஒரு குடத்திலிட்ட விளக்கு மாதிரி அப்படியே போயிடும். ஆனா சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் அப்படி இல்லை. அவருடைய பிரபாவம் எல்லா திக்குகளையும் எல்லா திக்குகளிலையும் மிஞ்சி இருந்தன என்பதுதான் விசேஷம். சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்திலையும் சரி, அதுக்கப்புறமா இருந்த காலத்திலையும் சரி, தேசிகனை பத்தி தெரிஞ்சுக்காதவாளே யாரும் கிடையாது. ஆகையால சுவாமியினுடைய பிரபாவம் அந்த வைபவம் இருக்க விக்யாத்தமாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பிரசித்தமானதாக இருந்திருக்கு, எல்லோராலும் அறியப்பட்டதாக இருக்கின்றது. சுவாமி பத்தி தெரிஞ்சுக்காதவாளே யாரும் கிடையாது. விக்யாத பூரி விபவேன ரஜ்கணேனன்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்து சொல்றேன். சுவாமியை தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம், சுவாமியினுடைய திருவடி திருவடியினுடைய தூள் அதுதான் ரஜஸ்,
நடந்து எழுந்தருளும் பொழுது சுவாமி எழுந்தருளும் பொழுது சுவாமி திருவடியிலிருந்து படக்கூடிய பராகம், அந்த பராகம் இருக்க அதனுடைய பிரசித்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கு அது அதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சின்றவா எத்தனையோ பேர். ராமபாத ரஜசங்காத் பிரகிருதி கதையா பத்தி ராமாயண சங்கிரகத்துல பசங்களுக்காக சொல்லிக் கொடுக்குற ராமாயண சங்கிரகத்துல சொல்ற ராமபாத ரஜசங்காத் பிரகிருதி கதையா பத்தி விஸ்வாமித்திரரோட கூட ராமரும் லக்ஷ்மணரும் பின்னாடியே போயிட்டு இருக்கா, அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவர் மிதிலாபட்டினத்துக்கு போறப்பா உன்னையும் அந்த ஊருக்கு அழைச்சும் போறேன், அங்க ஒரு தனுஷ் இருக்கு அதை உனக்கு காண்பிக்கிறேன் வா போலான்னு அழைச்சிட்டு போற. இப்படி போற மிதிலாபட்டினத்துக்கு முன்ன போறதுக்கு முன்ன ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் இருந்துருக்கு, அந்த இடத்தை தாண்டி போயிட்டு இருக்க. போச்சு பார்த்தோம்னாக்க திடீர்னு அவர் பாட்டுக்கு நடந்துதான் போயிட்டு இருக்கு. ராமர் அவர் திருவடியிலேருந்து பட்ட அந்த தூள் பட்டுதான் அங்க ஒரு கல்லு, அந்த கல்லு மேல பட்ட உடனே அந்த கல்லு அப்படியே ஒரு மகர்ஷியினுடைய பத்னியாக ரிஷி பத்னியாக ஆயிடுத்தோம். அந்த ரஜசங்கம் அந்த ரஜசனுடைய ரஜசன்னா இந்த இடத்துல தூள், திருவடி தூள், அதனுடைய சங்கத்தினால அதனுடைய சேர்க்கையினால ஒரு கல்லே மகர்ஷியினுடைய பத்னியாக ஆயிட்டான்னா அகல்யக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு அவ்வளவு பெரிய மகாத்மியம் உடையது. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருவடி மகாத்மியன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததான ஒரு விஷயம். அந்த திருவடி தூள்கள் உள்ளன, அதனாலேயே வித்ராஹவிதோத்பட விகாரரஜோ குணௌதௌ வித்ராவிதோத்பட விகார ரஜோகுணௌ. நமக்கு இருக்கக்கூடிய ரஜோகுணம் இருக்க இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இந்த ரஜோகுணம்லாம் ரொம்ப ரொம்ப இருந்துட்டு இருக்கு. இந்த உத்பட விகார ரஜோகுணம்னு ரொம்ப அதிகமாகவும் இருந்துட்டு இருக்கு, விகாரத்தை உண்டு பண்ணுவதாகவும் இருந்துட்டு இருக்கிறது என்பதாக சொல்றேன். ரஜோகுணம் விருத்தி அடைஞ்ச என்ன வரும், தமோகுணம் விருத்தி அடைந்த என்ன நேரிடும், இத பத்தி சொல்லச்சு. ரஜோகுணம் விருத்தி அடைஞ்சதுன்னாக்க லோபம் ஏற்படும். அதோடு மாத்திரமில்ல நமக்கு சாந்தியே இல்லாத போயிடும். இது ரெண்டோட மாத்திரமில்ல ஸ்பிருக, இது வேணும் அது வேணும் அது வேணும்னு எல்லா வஸ்துவையும் வாங்கி வச்சுக்கிறோம். லோப பிரவருத்திர ஆரம்ப கர்மணா மசமஸ்பிருகா ரஜசேதா நிஜாயந்தே விவருத்தே பரதர்ஷபா. ரஜோகுணத்தினுடைய காரியம் சொல்லப்படுகிற விஷயம் இது, ஸ்லோகம் இது. லோபா, லோபம்னாக்க என்னதுன்றது பார்க்கணும். எல்லாரும் லோபம்ன்றது இந்த லோகத்துல இப்ப தமிழ்ல சொல்லச்சு லோபின்னு சொன்னா கஞ்சன்னு சொல்லி சொல்றவா, அதாவது பிறருக்கு தன்னுடைய வஸ்துக்களை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது லோபம்னு விவகாரம் பண்ணுவா. இன்னும் இதை விஸ்தாரமாக ஆக்கினமானாக்க இதே விஷயத்தையே ஆக்கினமானாக்க பேராசை, எவ்வளவு வந்தாலும் போராதுன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் லோபத்தினுடைய காரியம். பிறருடைய பொருளை தான் எப்படியான சுவீகரிச்சுக்கணும்ன்ற, தான் எடுத்துக்கணும் தான் அடையணும்ன்ற ஒரு எண்ணம், பிறருக்கு தன்னை காட்டிலும் அதிகமான தனம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம், இப்படியெல்லாம் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் இது லோபமாகவும் லோபத்தினுடைய காரியமாகவும் சொல்லப்படுகின்றன. இப்படி இதெல்லாம் வந்துடுத்துனாக்கா என்ன ஆகும்னா சாந்தியே இல்லாத போயிடும், நிம்மதியே இல்லாத போயிடும். அது ஏன், என்ன பணம் இருந்தா நிம்மதி இல்லாத போயிடுவோம்னா எல்லாரும் சொல்லச்சே சொல்லுவா, மடியில கனம் இருந்தாக்கா வழியில பயப்படணும் என்பதாக.
அதே மாதிரி நமக்கு பணம் இருந்ததுன்னாக்க பணத்தை ரக்ஷணம் பண்ணணும், திருடன் கொண்டு போகாத இருக்கணும், ராஜாங்கத்துல கொண்டு போகாத இருக்கணும், இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அதுலயே நம்மளுடைய எண்ணம் எப்படி ரட்சிக்கிறது எப்படி ரட்சிக்கிறதுன்னு அதையே நினைச்சுட்டு போயிட்டு இருப்போம். இப்படி தத்ரயுக்தமாக வேற எதுலையும் நமக்கு புத்தியும் போகாது. இதெல்லாம் தான் இந்த ரஜோகுணத்தினுடைய காரியம். கூரத்தாழ்வான் விஷயத்துல சொல்லச்சு, ஆழ்வான் பாஷிகாருடைய நியமனத்தை ஏற்று கூரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு, அதாவது காஞ்சிபுரத்துல அருகில் இருக்கிற ஸ்ரீ கிராமம் கூரம், அந்த கூரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருந்தாராம். எழுந்திருச்சு எல்லா சொத்தையும் பெரிய விபவத்தோடு எழுந்துள்ள இருந்தவர் கூரத்தாழ்வான், பெரிய பணக்காரர். அந்த கூரம் முழுக்க அவர்தாகவே இருந்தது. அத்தனை பேருக்கும் பாகவத ஆராதனம் பண்ணினவரவர், அப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு வைபவத்தோடு எழுந்துள்ள இருந்த கூரத்தாழ்வான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு மடி செஞ்சியை எடுத்துட்டு தேவிகளும் அவரும் கிளம்பி போனார். இப்படி கூரத்தாழ்வானும் தேவிகளும் கிளம்பி போகச்சு வழியில ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, இங்க இங்கேனா தங்கிட்டு கார்த்தாலேந்து போலாமே, சிரமமா இருக்குன்னு தேவிகள் சொல்றா. அப்போ ஆழ்வான் சாதிக்கிற, மடியில கனம் இருந்தாதானே நமக்கு பயம் வரப்போறது, நீ என்னத்துக்கு பயப்பட போற, உன் மடியில என்ன இருக்குன்னுட்டு அவரே அவளுடைய புடவ தலைப்புல மடியில பாக்குறா. பார்த்தா ஒரு தங்க தட்டு இருக்கு. எங்கயோ போற இடத்துல எதனா ஆகாரம் பார்த்தா கூட அவருக்கு சாப்பிடறதுக்கு எதெல்லாம் ஒரு வஸ்துல சொல்லணுமோ இல்லையோ, ஆகையால அந்த பாத்திரத்துல சாப்பிடணுமேன்னு சொல்றதுக்காக அந்த தங்க தட்டை மாத்திரம் எடுத்துட்டு வர பாவம். அந்த பதியனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி விசேஷம் பக்தி விசேஷம் அவெல்லாம் பதிவிரத்தை கொண்டு வர பாவம், அதை பாக்குறாரு. அதை எடுத்து நீள தூக்கி போட்டு விடுறாரு, ஒரு புதர்ல போட்டு விடுறாரு. வா இப்ப போலாம், இனிமே நமக்கு ஒண்ணும் பயமே இருக்காது, வா போலாம் என்ன சொல்ற. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ரஜோகுணம் கணக்கு விருத்தி அடைஞ்சதுன்னாக்க மேல மேல ஸ்பிருக வரும், இதனால சாந்தி இல்லாததுன்றது வரும். இந்த லோபம் இருந்ததுன்னா சாந்தி இல்லாத போயிடும். இப்ப இது பட்டு போயிடுத்து, இது இல்லாத போயிடுத்து, இந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அசாந்தி. பணம் இல்லாத போயிடுத்துனாக்க நமக்கு என்ன, யார் நம்மள என்ன பண்ண போறா என்பதாக சொல்ற. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்துல சாதிக்கிறார். எல்லாரும் பிரார்த்தனை பண்றது என்னன்னு கேட்டோம்னாக்க எல்லாரும் தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா ஆரோக்கிய திருடகாத்திரோ பவான்னு சொல்லி சொல்ற. அடுத்தது சொல்லக்கூடியது தனதானிய சமிருத்தி ரஸ்துன்னு சொல்லி மூணு ஆசீர்வாதம் பண்ற. இந்த மூணு ஆசீர்வாதங்களுமே கூட ஒரு அளவுக்கு மேல போயிட்டுனாக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் என்பதை தெரிவிக்கின்ற. ஆயுசு சொல்ற, ஆயுசு எல்லாருக்கும் வேண்டியதுதான், அதுல பத்தி ஒன்றும் குறை சொல்லல. அந்த ஆயுஸே ரொம்ப நிறைய நமக்கு ஆயுஸ் கொடுத்து நம்ம சேர்ந்தவாளுக்கு குழந்தைகள் மனைவி இன்னும் பந்துக்கள் இவாளுக்கெல்லாம் ஆயுஸ் குறைவா இருந்து நமக்கு மாத்திரம் 90 வயசு 100 வயசு கொடுத்தாக்க நமக்கு ஆயுசு இருக்கு, நம்ம சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆயுசு குறைஞ்சு போயிடுறதுனால பந்து வியோகம் வர்றதுனால கஷ்டம்தான் வரும். மனசுதான், மனசுக்கு சிரமம்தான் ஏற்படுமே தவிர வேற ஒண்ணும் ஏற்படாது. அங்க ஒரு அசாந்தி தான் ஏற்படும். சரி, ஆரோக்கியம் இருக்கட்டும், என்ன சொன்ன ஆரோக்கியம் இருக்க இருக்க நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் துர்விஷயங்கள்ல ஈடுபட்டு விபரீத வாசனையோட விபரீதத்துல தான் ஈடுபட்டதுன்னா ஆத்ம ஜானத்துல ஈடுபடாமலே போயிடும். நாம ஆத்ம ஜானத்துல ஈடுபடுறதுன்றது அதுக்கு ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் வேணும், காலட்சேபம் கேட்கறதுக்கோ உபன்யாசம் கேட்கறதுக்கோ அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் வேணும்.
பெருமாளுடைய அனுகிரகம் வேணும், ஜன்மாந்தரத்துல சுக்ருதம் பண்ணியிருக்கணும், அப்பதான் நாம காலட்சேபம் கேட்க முடியும், அப்பதான் நாம உபன்யாசங்கள் எல்லாம் கேட்க முடியும், பாகவதாளுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்திரியங்கள் எல்லாம் நேரம் இருந்துடுத்தோம்னாக்க அந்த இந்திரியங்கள் அது போற வழியில தான் நம்மளை பிடிச்சு இழுத்தும் போயிடும். அப்படி இழுத்தும் போயிட்டோம்னாக்க ஆத்ம விஷயமான ஜானமே நமக்கு இல்லாத போயிடும். இப்ப நம்மளுடைய ஜன்மமே வியர்த்தமா போயிடும். சரி, ஐஸ்வர்யம் இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும், ஐஸ்வர்யம் என்ன, இதனால யாருக்கு என்ன வந்துட போறது, நான் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறேன், லாக்கர்ல பணம் வச்சுக்கிறேன், லாக்கர்ல நிறைய நிறைய தங்கத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், அது பார்த்து லாபமா இருக்கு, சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு என்ன சொன்ன. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு எதிரிகள் அதிகமா ஆயிடுவாங்க. இவ்வளவு பணம் வச்சுருக்கானே, இந்த பணம் எல்லாம் என்ன எடுத்துண்டா போக போறான், தவால் இவனோட கூடையா வரப்போறது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானேன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிப்பா. இன்னும் கேட்ட பிள்ளைகள் மனைவிகள் பெண்கள் இவாள்லாம் கூட அந்த பணத்துக்காக அம்மா அப்பாவோட சண்டை போடுறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. ஏன் எனக்கு கொடுத்துட்டு போக கூடாது கொடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி சொல்லுவா. இதனால விரோதிகள் தான் அதிகமாவா. ஆகையால இவை எல்லாமே ஓரளவு இருந்தா போறோம், அதுக்கு மேல வேணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்படி ரஜோகுணத்தினுடைய காரியத்தினால என்ன ஆகும்னாக்க லோபம், லோபத்தோட மாத்திரம் இல்ல அசாந்தி ஏற்படுறது. அசாந்தின்றது எதுலையுமே ஒரு மனசு, எப்பவும் பணம் இருக்க பணம் இருக்க நமக்கு தைரியம் குறைஞ்சு போயிடும், எல்லாருக்கும் நமக்கு வந்து அசாந்தி தான் ஏற்படும். சரி, மூணாவது பார்க்கணும் என்ன வரப்போறதுனாக்க விஷயத்துல இந்த வஸ்துக்கள்ல மேலும் 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 வேணும் வேணும்ன்ற ஒரு ஸ்பிருக ஏற்படுறது. அந்த ஸ்பிருகைக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறதும் இந்த ரஜோகுணம் தான். பார்க்கணும், ஏதோ பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்ம பசி இல்லாத இருக்கோம் போருமா, இல்ல இல்ல நிறைய துணிமணிகள்லாம் வேணும், சரி அதுவும் நிறைய நிறைய கிடைக்கிறது. சரி, இருக்கிறதுக்கு ஆவாசம் வேணும், அதுவும் கிடைக்கிறது. இத்தோட போறோன்ற எண்ணம் உண்டா, இல்ல இந்தூர்ல ஒரு இடம், காஞ்சிபுரத்துல ஒரு இடம், ஸ்ரீரங்கத்துல ஒரு இடம், திருவேங்க திருமலையில ஒரு இடம்னு எங்க பார்த்தாலும் ஒரு இடம் வாங்கி போகணும்னு தோன்றது, பெரிய பெரிய பவனமா கட்டணும்னு தோன்றது, இப்படின்னா என்னமோ ஒரு நிலையே இல்லாத இதுவரைக்கும் போறோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிட்டே இருந்துட்டு இருக்கு. இதுதான் இது ரஜோகுணத்தினுடைய மேலோங்கி இருப்பதனால வரக்கூடிய சிரமங்கள். இவை எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவடியிலேந்து வரக்கூடிய தூள். அந்த பராகத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா போறோம், இப்போ நமக்கு எல்லாம் போயிடும். அடுத்த ஒரு கேள்வி, தேசிகன் 750 வருஷத்துக்கு முன்ன எழுந்திருந்து இன்னைக்கு நாம இருந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய ரஜோகுணத்தை அந்த திருவடிகளுடைய நான் பராகன்னா பிரத்யட்சமா எழுந்துள்ள இருக்கிறதுனால அந்த திருவடி தோல் அவர் போற இடத்த நான் எங்க போறேன், அவர் பின்னாடி நம்ம எங்க போறோம், என்ன பண்றது என்றெல்லாம் கேட்டோம்னா அதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டோம்னா சுவாமி தேசிகனிடத்துல பரிபூர்ணமான பக்தியோட இருந்து சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை நாம ஆசிரியிச்சோம்னாக்க நமக்கு தமோகுணம் ரஜோகுணம் இவைகள்லாம் விலகி நமக்கு சத்துவகுணம் மேலோங்கி நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்றுதான் அர்த்தம். அதுக்கு வித்ராஹ விதோத்பட விகார ரஜோகுணோதோ விசோபகார கரணாய கிருதாவதாரோ விசோபகார கரணாய. லோகத்து எல்லாத்துக்கும் உபகாரம் பண்ணுவதற்காகவே அவதரித்தவர் சுவாமி தேசிகன். வேதே சஞ்சாத கேதே முனிஜனவசனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே
कलिकलुषवशाच्छून्यवादे विवादे धर्मत्राणाययो भूत् सजयतु भगवान् विष्णु घण्टावतारः। स्वामी தேசிகனுடைய அவதார மகாத்மியத்தை சொல்லி சொல்ற கண்ணன் சாதிக்கிற பெருமாள் கண்ணன் எப்பொழுதெல்லாம் அவதாரம் பண்ணுவேன்றத பத்தி யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதம் அப்யுத்தானம் தர்மஸ்ய तदात्मानं सृजाम्यहम्। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति, எப்பெல்லாம் धर्मத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுகிறதோ, அதர்மம் மேலோங்கி இருக்கிற நிலை ஏற்படுகின்றதோ, அப்பொழுது நான் அவதாரம் எடுப்பேன்னு பெருமாள் சொல்றார். இப்ப பெருமாள் ஒவ்வொரு திசையிலையும் அதே மாதிரிதான், பெருமாள் ராவணாக அவதாரம் பண்ணேன்னாக்க அப்போ ராவணனால கரதூஷணர்களால எத்தனையோ மகர்ஷிகளுக்கெல்லாம் எவ்வளவோ சிரமங்கள்லாம் ஏற்பட்டன, தேவதைகளுக்கெல்லாம் சிரமங்கள்லாம் ஏற்பட்டன, அவைகளை எல்லாம் போக்கடிப்பதற்காக தான் அதர்மம் மேலோங்கி தர்மம் தழைந்து போகும் சமயத்துல தான் பெருமாள் ராவணாக அவதாரம் பண்ணேர், அதே மாதிரி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணேர், இதெல்லாம் வாஸ்தவம். சுவாமி தேசிகன் எதுக்காக அவதாரம் பண்ணார், எப்ப அவதாரம் பண்ணா, வேதே சஞ்சாத கேதே, வேதத்துக்கு ஒரு கேது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டம் வருதாம். வேதம் மாத்தான்னு சொல்ற பிபேத் அல்பஸ்ருதாத்வேதான்னு, வேதம் இருக்க இந்த அறக்குறையா தெரிஞ்சின்றவா இருக்காள், அவளிலிருந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறதாம். அல்பஸ்ருதாத்னு சொல்ற கொஞ்சமோ தெரிஞ்சுட்டு தனக்கு எல்லாம் தெரிஞ்சின்ற மாதிரி சொல்றது, வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்றதுன்றது சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல முன்னுக்கு பின்னு முரணில்லாமல் எல்லா வாக்கியங்களும் வேத வாக்கியங்கள்னு பார்த்தோம்னா ஒரு சமயத்துல சகுணமாக பிரம்மம் குணங்களோட சமஸ்த கல்யாண குணங்களோட பிரம்மம் இருக்குன்ற மாதிரி சில வாக்கியங்கள்ல ஏற்படுறது, சில வாக்கியங்களை பார்த்தோம்னா நிர்குண பிரம்மன்ற மாதிரி ஏற்படுறது, குணமே இல்லாததாக இருந்துருக்கு பிரம்மன்றதெல்லாம் ஏற்படுறது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இங்க அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் சொல்ற மாதிரி பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதினு எல்லாம் அந்த ஸ்ருதிகள்லாம் பல வகையாக திகழ்கின்றன. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிணாவானின்னு சொல்ற வேதத்துல ஒரு வார்த்தை கூட பொய்யான வார்த்தையே கிடையாது, பிறரை வஞ்சிப்பதற்காக ஏற்பட்ட வார்த்தையே கிடையாது, எல்லாமே சார்த்தகமானதுதான், நிரர்த்தகமான வார்த்தையே கிடையாது வேதத்துல. வேதம் முழுக்க முழுக்க பிராமாணிக்கம் ஆகையால அது மொத்தமே பிரமாணமாக எல்லாராலும் கருதப்படுகின்றது. அப்படி இருக்கச்சே முன்னுக்கு பின் முரணாக நாம அர்த்தம் சொன்னோமானாக்க அப்போ சில அதுல வரச்ச என்ன ஆகும், சில சில வாக்கியங்களுடைய அர்த்தங்களையே விட்டு விடுறது, எதுக்கு இவாளுக்கு என்ன தோன்றதோ அதை மாத்திரம் சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு. இப்படி பல பிரகாரமாக வேதத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காமல் அர்த்தம் சொல்றவாளை பார்த்து வேதமே பயப்படுறதுதான். இதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். விபேதி அல்பஸ்ருதாத்து வேதா என்பதாக, வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே, மகர்ஷிகளுடைய வாக்கியங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்படுறதுதான், சரணாகதி பண்ணிக்கணும் என்று சொல்றார் மகர்ஷியினுடைய வாக்கியம். வால்மீகி பகவான் ராமாயணம் முழுக்க சரணாகதியினுடைய விசேஷத்தை தெரியப்படுத்திருக்க, அப்படி இருந்தாலும் கூட அந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தை புரிஞ்சிக்காமல் பலர் பலவிதமாக பேச ஆரம்பிக்கிறார். அதனால அவள்லாம் பாவம் இப்படிப்பட்ட கிரந்தமுக்கேன
அவர்கள் தர்மத்தை லோக உலகத்தாருக்கு தெரிவிக்கின்றனர். அந்த தர்மத்துக்கு மதிப்பு இல்லாமல் நடந்துட்டமானாக்க அவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கௌரவம் இல்லாத அவமானப்படுத்துறதாக ஆறுது. பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி. சங்கீர்ணே சர்வவர்ணே, வர்ணாசிரம தர்மங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஜாத்தியாதிகளை தான் சொல்றது வர்ணாசிரமம். அது எல்லாம் ஒன்னா எடுத்து எங்கேயும் பார்த்தாலும் ஒரே அந்த ஜாதி வியவஸ்தையில தானா தானா சொல்லி சொல்ற. அதுல விப்ரா பாகவதா ஸ்மிருதான்னு சொல்லி இவாளா தன் யாரெல்லாம் விஷ்ணு பக்த நசூத்ரா பகவத் பக்தா விப்ரா பாகவதா ஸ்மிருதான்னு எங்கோ ஒரு புராண வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியது. அதனுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆகையால பகவத் பக்தாளாக இருந்துட்டா போறோம், பிறப்படி இப்படியில வரக்கூடிய வேறுபாடுகள் எதுவுமே கிடையாதுன்னு எல்லாம் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு விடுறா. அப்போ சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே. புராணங்கள்லாம் பிரமாணமாகவே அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிற நிலை ஏற்படுறது. மாயாவாதே சமோதே, எங்க பார்த்தாலும் மாயாவாதம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட எல்லா இடத்துலையும் பரவி இருந்துட்டு இருக்கு. மாயாவாதம்ன்றது என்ன? லோகத்துல நாம பேசுறது, நீர் கேட்கறது எல்லாமே பொய். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். இப்படி சொன்னா நான் கேட்டுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்குமே, இது எப்படி பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு நான் சொல்றேன்னு அதை கேட்கறியே, அதுவும் பொய் தானே? ஆமாம்பா, அதுவும் பொய் தான். அப்ப என்னது இது லோகத்துல சஞ்சாரம்? இதெல்லாம் வியாபாரிக சத்தியம்னு பேரு. பாரமார்த்திகமாக எதுவுமே சத்தியம் இல்லைன்னு சொல்லி சொல்றா. இப்ப இந்த அத்வைத்தம் இருக்க எல்லா இடத்துலையும் பரவி சந்தோஷமா பரவிட்டு இருக்கச்சே. கலி கலுஷவசாட்சூன்யவாதே விவாதே. பௌத்த மதம் சூன்யவாதம். சூன்யவாதத்துல சொல்லி சொல்ற எல்லாம் சூன்யந்தான்னு சொல்லி சொல்ற. அதுக்கு வந்து அந்த இப்படி அந்த பௌத்த மதம் அங்கங்க பரவி இருந்த ஒரு சமயத்துல வரச்சே தர்மத்ராணாய யோ பூத். தர்மத்ராணாய யோ பூத், தர்மங்களை ரட்சிப்பதற்காகவே அவதாரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா. இப்படி சுவாமி தேசிகனுடைய அவதார மகாத்மியம் சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க சுவாமியினுடைய குமாரர் நமக்கு தெரிவிக்கிறார். விஸ்வோபகார கரணாய கிருதாவதாரௌ. இப்படி வேதத்துக்கு அபார்த்தங்களை சொல்லிண்டு மகர்ஷிகளுடைய வாக்கியத்தையும் பழிச்சுண்டு இப்படி எல்லாம் இருந்தாக்க அப்ப அது லோகத்துக்கு உபகாரமாக ஆகுமான்னா ஆகாது. வேதத்தை பிரதிஷ்ட பண்ணி மகர்ஷிகளுடைய வாக்கியங்களுக்கு கௌரவம் கொடுத்து மாயாவாதத்தை நிரசனம் பண்ணி சூன்யவாதத்துக்கு ஒரு சூன்யத்தையை ஏற்படுத்தி நிலை நாட்டினா அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணேன். அது விஸ்வோபகாரம். இதை காட்டிலும் பெரிய உபகாரம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? விஸ்வோபகார கரணாய கிருதாவதாரோ. அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறேன். வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் இடத்துல சரண அதையே சரணமாக பற்றுகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கின்றார். அடுத்தது எட்டாவது ஸ்லோகம். விஷ்ணங்கிணிர்கதசரித்பிரவரானுபாங்கோ வித்யா விநீத ஜனிதை விமலைஹி ஸ்வதீர்த்தை வியானம் ரசிஷ்ய ஜனரக்ஷண ஜாகரூகௌ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கை.
गंगाजलम् प्रसक्तम् अधुना विधि प्रणिहितैः सपर्योदकैः समस्तदुरितच्छिदान् निगमगन्धिना त्वन्दये अशेषमविशेषतः त्रितिगदञ्जनाद्रीशितुः चराचरमचीकरः चरणपङ्कजयनाङ्कितम् स्वामी देशिकन् दयाशतकृतलताधिकर विधि प्रणिहितैः सपर्योदकैः समस्तदुरितच्छिदान् निगमगन्धिना त्वन्दयेन எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிற அந்த திரிவிக்ரம அவதாரத்துல அவருடைய திருவடி பிரம்மலோக பரியந்தமாக போறது. அந்த பிரம்மலோக பரியந்தமாக போன பிறகு அங்க பிரம்மலோகத்துல பெருமாளுடைய திருவடிய சேவிச்ச அதை பார்த்த உடனே பிரம்மா அவருக்கு நன்னா பூஜை பண்ண ஆரம்பிக்கிற அதுக்கு புருடசூக்தத்தை சொல்லி அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ற அந்த திருவடியினுடைய தீர்த்தம்தான் அது அப்படியே பெருகி கங்கையாக ஆச்சுன்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமை கங்கையினுடைய மகிமை. கங்கை என்ன பண்ணோம், நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கும், புண்ணியங்களை நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தணும். இதுதான் ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியம். சுவாமி தேசிகனுடைய திருவடி பாகவதனுடைய திருவடி தீர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். வித்யா விநீத ஜனிதைஹி விமலை ஸ்வதீர்த்தைஹி ஸ்ரீபாத தீர்த்தத்தை யார் வாங்கிப்பா, எந்த பிரகரணத்துல ஸ்ரீபாத தீர்த்தம்ன்றது சேர்த்து கொள்ளப்படும். ஆச்சாரியாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிஷ்யர்கள்லாம் கிரகித்துப்பா, அவள்லாம் வாங்கிப்பா. இதுதான் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். சிஷ்யெல்லாம் எப்படி இருந்துருக்கான்னா, ஆச்சாரியாளிடத்துல இருந்து கிரகணம், அதுவும் சாஸ்திரங்களை கிரகணம் பண்ணிண்டு அதுலயும் வேதாந்த சாஸ்திரத்தை ஆச்சாரியாளுடைய உபதேசம் மூலமாக தானும் பெற்று ஒரு சந்தோஷமான நிலைக்கு, ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகின்றன. அப்போ இந்த வித்யையினுடைய பலமே என்னன்னு கேட்டாக்க வினயம். வித்யா ததாதி வினயம், வினயா தியாதி பாத்திரதா என்பதாக சொல்ற. யாரிடத்துல வினயம் இருக்கோ அவனிடத்துல தான் வித்யினுடைய பலனே இருக்குன்னு அர்த்தம். நிறைய வாசிட்டோன்றதுக்காக அகங்காரத்தோட இருந்தோம்னாக்க அது வாசித்ததுக்கு அழகில்லை. இப்ப சுவாமி தேசிகனை ஆசிரயிச்ச சச்சிஷ்யர்கள் எல்லாருமே அவ மொத்த பேரும் அந்த அத்யாத்ம சாஸ்திரத்தை கிரகிச்சுக்கிறா. அந்த அத்யாத்ம சாஸ்திர கிரகணத்தினுடைய பலன் வினயந்தான். வித்யா விநீத ஜனிதைஹி அந்த அந்தேவாசிகளாக இருந்திருக்க வினீதாக, வித்யா விநீதாக சிக்ஷிதாக அர்த்தம். வித்யா விநீத ஜனிதைஹி அந்த வினயத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டா, ஆச்சாரியனுடைய திருவடியிலிருந்து அந்த ஸ்ரீபாதத்துக்கு தீர்த்தத்தை சேர்த்து அதிலிருந்து பெறுகிற அந்த தீர்த்தத்தை பருகி தாங்கள் கிருதார்த்தர்களாக ஆக வேணும்ன்ற எண்ணம் ஏற்படுகிறது. அவள்லாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துக்கிறாளாம். விமலை ஸ்வதீர்த்தைஹி தேசிகனுடைய திருவடி தீர்த்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான தீர்த்தங்கள். அதுல ஏன்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த சுவாமியினுடைய திருவடி தீர்த்தங்களுக்கு உண்டான பெருமை விமலைகின்ற சப்தத்தினால சொல்ற. விஷ்ணுங்கிரிவராம் விஷ்ணு அங்கிரி
பெருமாளுடைய திருவடி அந்த திருவடி சரணத்திலிருந்து வெளிப்பட்டதாக இருந்திருக்கிறது சார் பிரவரையா அதுவே பெரிய ஒரு நதியாக எடுத்து அது எல்லாம் நதிகளை காட்டிலும் மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்ற நதி நம்மளுடைய பாரத தேசத்துல இன்னைக்கு வேணா பாரத தேசம் சுருங்கி போயிடுத்து அகண்டமான பாரத தேசத்தை எடுத்துட்டோம்னாக்க இந்த கங்கையை காட்டிலும் இன்னும் பெரிய நதியும் கூட சிந்து எல்லாம் இன்னும் பெரிய நதியாக கூட இருந்துருக்கு ஆனா அந்த சிந்து பிரம்மபுத்திராக்கெல்லாம் இல்லாத ஒரு மகாத்மியம் கங்கா நதிக்கு இருந்துருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க அவைகள்லாம் மீதி நதிகள்லாம் புண்ணியதீர்த்தமாக இருந்தாலும் கூட இது சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய திருவடியிலிருந்தே பெருகினபடினால இந்த கங்கைக்கு எல்லா நதிகளை காட்டிலும் புனிதத்தன்மை அதிகம்னு புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஆகையால சரித்பிரவரான்னு சொல்லி சொல்ற நதி சிரேஷ்டமா இருக்குன்னு கங்கை கங்கேட்டு யோபிரூயாத்து யோஜனானாம் சதைரப்பி நூறு யோஜனை தாண்டி இருந்துட்டு கங்கா கங்கான்னு சொல்லிட்டு நாம கணக்கு தீர்த்தம் அடினோம்னாக்க அந்த கங்கையினுடைய கங்கையில தீர்த்தம் அடினா என்ன பலன் வருமோ அந்த பலன் வரும்னு எல்லாம் சொல்லிருக்கு ஆற்றுல நம்ம கணத்துல ஜலத்தை தூக்கி கொட்டிட்டு தீர்த்தம் அடினா கூட கங்கை கங்கைன்னு சொல்லி தீர்த்தம் அடினோம்னாலே போருமா அந்த கங்கா நதியினுடைய கங்கா நதியில ஸ்நானம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் வருதுன்னு சொல்ற இப்படி அந்த கங்கைக்கு ஒரு ஏற்றம் அந்த சரீர் பிரவரையா அனுபாவியோ பிரவரானுபாவியோ அந்த சரீர் பிரவரையா அனுபாவியோ என்ன சொன்ன அந்த நதீஸ்ரேஷ்டமான கங்கையினாலே அனுபவிக்க தகுந்ததாக இருக்கிறது என்று அர்த்தம் அந்த கங்கைக்கு தகுந்ததாக சமமாக அனுபவிக்க தகுந்ததாக இருந்திருக்கு ஒண்ணு இது ஒரு பிரகாரமான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா விஷ்ணுங்கு நிர்கத சரித் பிரவரானுபாவ்யம் தீர்த்தீகுர்வந்தி தீர்த்தானின்னு சொல்ற பாகவதத்துல சொல்லச்சே பரிசுத்தமான ஜலங்கள் இப்போ கங்கையத்தை யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குருன்னு நம்ம ஆற்றுல இந்த கணத்துல ஜலம் தூக்கிட்டு தீர்த்தமாடினா கூட அப்பவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் நாம தீர்த்தமாடின்னு இருக்கோம் இதனால எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் புண்ணிய தீர்த்தங்களுக்கும் ஒரு மகாத்மியம் ஏற்படுறது அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கும் தீர்த்தத்துவம் புண்ணியத்துவம் பாவனத்துவம் பரிசுத்தத்துவத்தெல்லாம் ஏற்படுத்துறது எதுன்னு கேட்டோம்னா பாகவதாளுடைய திருவடி சம்பந்தமா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு சொல்றது இதே கங்கையிலேயே உத்தவர் இறங்கி தீர்த்தா மாடுறாரு இந்த இடத்துல உத்தவர் தீர்த்தா மாடினேருனாக்கா தற்பிரயுக்தமாக பரம பாகவதராக இருந்திருக்கிற உத்தவர் எழுந்தருள் தீர்த்தா மாடின இடம்ன்றதுனால அதுக்கு ஒரு பரிசுத்தி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண இடம் இதுன்னு சொல்றதுனால அதுக்கு ஒரு பரிசுத்தி அப்ப தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு சொல்ற மாதிரி அந்த பாகவதாளுடைய திருவடி சம்பந்தத்தினால புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் பரிசுத்தி ஏற்படுறதோ இல்லையோ அந்த மாதிரி லோகத்துல இருக்கிற சமஸ்த வசுக்களும் விஷ்ணங்கு நிர்கத சரி பிரவரானுபாவ்யம் விஷ்ணங்கு நிர்கத சரி பிரவரானுபாவ்யம்னு சொல்லச்சே அந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டான கங்கைக்கும் கூட அனுபாவியத்தைன்றது கொடுக்கிறது எதனால என்ன பாகவதாரர்களுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனாலதான் பாகவதர்களாக இருந்திருந்தாங்க சுவாமி தேசிகனுடைய திருவடி பட்டதுனாலதான் அர்த்தம் அதுக்கு ஆகையால அதுக்கும் பரிசுத்தி இருக்கக்கூடிய திருவதி என்ன வித்யா விநீத ஜனிதைர் விமலை ஸ்வதீர்த்தை வியானம் ரசிஷ்ய ஜன ரக்ஷண ஜாகரூகௌ வியானம் ரசிஷ்ய ஜன ரக்ஷண ஜாகரூகௌ வித்யா விநீதம் இவர் சுவாமி தேசிகனுடைய
திருவடி சம்பந்தத்தினால திருவடியை ஆசிரயிச்சவர்கள்லாம் அவருடைய உபதேசத்தினால கிரகிக்கப்பட்ட வித்தியினால ரொம்ப வினயத்தோடு இருந்திருக்கிறதுனால அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கெல்லாம் இவள்லாம் எப்பவுமே சுவாமியே சேவிச்சுட்டே இருந்திருக்கிறா, அவரிடத்துல பக்தியோடு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட சிஷ்ய ஜனங்களை ரக்ஷணம் பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப ஜாகரூக்கம்னா விழித்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாகிரதையா எப்படியா இருந்தாலும் இந்த சிஷ்யாளுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு அந்த சிஷ்ய ஜனங்களை ரக்ஷணம் பண்ணக்கூடியதாக இருப்பது இந்த திருவடி தீர்த்தங்கள் என்பதாக சொல்ற இந்த ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. ஒரு சமயத்துல சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்தேனா, அந்த ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்த காலம் அதிகம்னு சொல்லி சொல்ற வழக்கம். காஞ்சிபுரத்துல அவதாரமாக இருந்தாலும் கூட அப்புள்ளார் இடத்துல சகலசாஸ்திர கிரகணமும் பண்ணின பிறகு திருவஹீந்திரபுரம் எழுந்திருள்றார், அப்புறமா சீவிகம்ட்டு எழுந்திருள்றார். இப்படி எல்லாம் ஸ்ரீரங்கத்துல பல நாள் எழுந்தருள் இருந்தேன்றது வாஸ்தவம்தான். அப்போ வாச திண்ணையில உட்காந்துண்டு சுவாமி தேசிகன் ஏதோ கிரந்தாவலோகனம் பண்ணிட்டு இருக்கேன், புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கேன், அதுலயே மூழ்கிட்டேன், அந்த விஷயங்கள்லயே மூழ்கிட்டேன். அப்ப கந்தாட லக்ஷ்மணாச்சார்னு ஒருத்தர் அவ சிஷ்யரோட கூட அந்த வீதி வழியா போயிட்டு இருக்கா. இத ஆச்சாரியெல்லாம் சில பேருக்கெல்லாம் பட்டாட்டோப்பம் விரும்புற ஆச்சாரியர்கள், அவள்லாம் பின்னாடி 10-100 எத்தனை பேர் சிஷ்யால் இருந்து அவள் எல்லாம் கூட வர சொல்லி சொல்லிட்டு இவ போக வேண்டியது, கட்டியம் சொல்லிட்டு போக வேண்டியது, விருதம் சொல்லிட்டு போக வேண்டியது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறவா. அப்படி போயிட்டு இருக்க சுவாமி தென்னையில உட்காந்து புஸ்தகம் செய்யிச்சுட்டு இருக்க அதுலயே திளைத்துட்டு இங்க வாசல்ல என்ன நடக்கிறதுன்றத பார்க்கல. அவர் போறே போகச்சு வாச திண்ணையில உட்காந்துட்டே இருக்கே. பெரியவாளா யாரானா போனாக்க திண்ணையில உட்காந்துமானாக்க பாகவதாளாக இருந்துச்சு நாம அவளுக்கு ஏந்து நிக்கிறதுன்றது நம்மளுடைய ஸ்வரூபம். அவ போனா போட்டோம்னு நம்ம உட்காந்து இருக்க கூடாது. இவர் உட்காராது உட்காண்டே இருந்ததை பார்த்த உடனே அவரை ஹேளனம் பண்றோம் என்னமோன்னு நினைச்சுட்டு இவாளுக்கு சிஷ்யாளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. இவரிடத்துல ஏற்கனவே பொறாம அதிகம், இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துவரை திருவடியை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து விடுறாளாம், தரத்தரான்னு இழுத்து விடுறாளாம். உடனே அப்பதான் என்னாச்சு என்னாச்சு என்னத்துக்கு இப்படி பண்றான்னு தெரியலன்னு ஒரு க்ஷணம் அவர் திகைத்து நிக்கிறார் சுவாமி தேசிகன். அவள் எல்லாம் சொல்றா, அதோ எங்க ஆச்சாரிய போயிட்டு இருக்கார், நீ பாட்டுக்கு தென்னை மேல ஏறி உட்காந்துருக்காருன்னு கேட்கிறான். அவரிடத்திலேயே வந்து சேவிச்சு சொல்றேர், அகந்தே நாகந்தே விஹரணபதம் தேசிககிரஸ்வதந்தே நஸ்வாஹந்தே சபதி கதி சந்தேக விஷயாஹ அநாயாசாயாசாமஹிபதிஷயாச பகவதி தாரா 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 தரணிகர சாதாரண ருச்சி. இப்படி அருளி செய்கிற அகந்தே நாகந்தே, நான் உண்மை சேர்ந்தவன், பகவதாள சேர்ந்தவன் தான் நான். நாகந்தே நாகந்தே அதாவது அகங்காரத்தோட இருக்கிறவன் இல்ல, இது அறியாம இது நான் கவனிக்காத வந்தது, க்ஷமிக்கணும்னு சொல்லி இதுக்கு விஸ்தாரமாயிடும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவரிடத்துல அபராத க்ஷாபனம் பண்ணிட்டு சரி இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல நாம இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி ஸ்ரீரங்கத்துல இருந்து சத்தியாகாலத்துக்கு பட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அந்த கந்தாட லக்ஷ்மணாச்சாரி சிஷ்ய பாபம் குரு ரூபின்னு சிஷ்யால் பண்ற பாபங்கள்லாம் ஆச்சாரியாளுக்கு தான் வந்து சேரும். ஒரு ஆச்சாரியனுடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆச்சாரியனை பழிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். ஆகையால ஆச்சாரியனிடத்துல போய் இவ பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் அவரிடத்துல தான் காமிக்கிறது. அந்த கந்தாட லட்சுமணாச்சார் பாவம் அவருக்கு பெரிய ஒரு ரோகம் வந்துடுத்து, சந்ததியும் இல்லாத போயிடுத்து. இப்படி ஒரு ரொம்ப சிரமப்பட்டு அப்போ அந்த சுவாமியினுடைய தேவிகள் சொல்றானா, நாம சுவாமி தேசிகன் இடத்துல அபச்சாரப்பட்டதுனாலதான் இப்படிப்பட்ட ரோகம்லாம் வந்துடுத்து
அவர் எங்க எழுதிருக்காருன்னு பார்த்து அந்த ஊர்லயே போய் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு க்ஷேமம் ஏற்படும் தோன்றதுன்னா அவரும் அதை அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டேராம். அப்படி அவர் அங்க சத்தியாகாலத்துக்கு போய் ஒரு வருஷ காலம் இருந்து சுவாமி தேசிகனிடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபாதிகள் எல்லாம் பண்ணி பல நாட்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரிச்சுட்டேதான். இப்படி ஸ்ரீபாத வேற எந்த வைத்தியமும் அவர் பண்ணிக்கல. இப்படி ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரிச்சுட்டதுனால அவருக்கு ரோக நிவர்த்தி ஏற்பட்டது, இஷ்டப்பிராப்தி, அவருக்கு ஒரு நல்ல சத்சந்ததி ஏற்பட்டது, ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு தீர்த்த பிள்ளை என்னே பேர் சாத்தினார். இப்படி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி குமாரர் தெரிவிக்கிறார். விஷ்ணங்கிணிர்கதசரி பிரவரானுபாவியோ विद्या विनीत जनित विमहीस्वतीर्थैः ज्ञानं रशिष्य जन रक्षण जागरूकौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये विधीषु रंग नगरे कृतचंक्रमौ तौ विष्णोत्सवेषु विधिवाधवसेवितेषु विद्यावनीत विनीत जनता विहितानुसारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये. स्वामी देशिकन சிரங்கத்தில் எழுந்தருளி இருந்த பல நாட்கள். அப்படி ஸ்ரீரங்கத்துல பல நாட்கள் எழுந்தருள் இருந்தது என்னன்னா, காஞ்சிபுரி எஸ்ஹி ஜன்மபூமி விஹாரபூ வெங்கடபூ தரேந்திரன்னு சொல்லிட்டு அந்த சுவாமியினுடைய அவதாரம் வந்து காஞ்சிபுரி, காஞ்சிபுரம் எடுத்து அவருடைய விளையாட்டுக்காக இருக்க விஹாரபூ வெங்கடபூ வாசஸ்தலி ரங்கபுரி தமிழ்யம் என்று சொல்லி சொல்ற அந்த தினச்சரியில சொல்லச்சு. அப்போ ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருக்கச்சு. பெருமாளுடைய உற்சவங்கள் நடந்ததுன்னாக்க அந்த உற்சவங்கள்ல வேத பாராயணர் கைங்கரியத்துக்கு சுவாமி அப்பொழுதும் எழுந்துள்ளாராம். வீதீஷு ரங்க நகரே கிருத சங்கரமௌதௌ. ஸ்ரீரங்கநாதனுடைய உற்சவம்ன்றது உபலட்சணம். அங்க கத்தியத்துல அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்றது ஸ்ரீரங்கன்றது உபலட்சணம், ஸ்ரீரங்கம் மாதிரி திவ்யதேசங்கள்னு அர்த்தம். சுவாமி எந்தெந்த திவ்யதேசங்கள்லாம் எழுந்தருள் இருந்தாரோ அந்த திவ்யதேசங்கள்ல எழுந்தருள் இருந்த எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவாதிகள்ல சுவாமி அதுல கலந்துண்டு அந்த பின்னாடி வேத பாராயண கோஷ்டிலையும் அருளி செயல் கோஷ்டி எதுக்கு என்னென்ன பிரசக்தி ஏற்படுறதோ அந்த பிரசக்தி பிரகாரம் பெருமாளுடைய உற்சவத்தோட கூட அவர் பின்தொடர்ந்து போறவராக எழுந்துள்ள இருந்தார். விதீஷு ரங்க நகரே விதிவாசவ சேவிதேஷு உற்சவேஷு. விதிவாசவ சேவிதேஷுன்னு ஸ்ரீரங்கத்துல மூணு பிரம்மோத்சவம் நடக்கிறது. தை மாசி பங்குனி சித்திரன்னு சொல்லி நாலு பிரம்மோத்சவம், அதுல ஆதி பிரம்மோத்சவம் இப்படி எல்லாம் சொல்றது. இப்படி இந்த பிரம்மோத்சவங்கள்ல சில உற்சவங்கள் உத்தரவீதியில நடக்கும், சில உற்சவங்கள் சித்திரவீதியில நடக்கும், சில உற்சவங்கள்ல வெளியூருக்கு பெருமாள் எழுந்தருளுவே, இப்படி எல்லாம் விசேஷங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி வரச்சே அங்க இந்த உற்சவங்கள் எல்லாமே பிரம்மோத்சவம்னு பேரு. பிரம்மோத்சவம்னாக்க பிரம்மா முன்னிருந்து பண்ணி வைக்கிற உற்சவம் பிரம்மோத்சவம். இந்த பிரம்மோத்சவத்தில் பிரம்மோத்சவத்துல வரச்சே எல்லா தேவதைகளும் வந்து சேவிக்கிறார். 33 கோடி தேவதைகளும் வந்து அந்த சமயத்துல பெருமாளை சேவிக்கிறார், ரங்கநாதனை சேவிக்கிறார், காஞ்சிபுரத்துல தேவராஜனை சேவிக்கிறார், அதே மாதிரி திருவேங்கடமுடியானை சேவிக்கிறார், தேவநாசனை சேவிக்கிறார். எல்லாருடைய பிரம்மோத்சவத்துல அந்த உற்சவங்கள்ல ரங்கநகரே வீதீஷு கிருத சங்கரமௌதௌ.
அந்த கிருத்த சங்கிரமோ அதாவது சஞ்சாரம் பண்றன்னு அர்த்தம். அப்ப பெருமாள் பின்னாடி இவர் போயிட்டு இருக்காருன்னு சொல்ற. இதுல நானோ விரஜதியோ மோகாத்து விரஜந்தம் ஹரிமுத்சவே தஸ்ய பாப்பேன லிப்பேத யத்யஹம் நாகமே புனஹா. கைசிக புராணத்துல நம்பாடுவான்னு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒத்தன் கணக்கு வாசல்ல பெருமாள் எழுச்சு, அவர் பின்னாடி அந்த அணியாத்திர போகாத இருந்தான்னாக்க அவன் எந்த பாப்பத்தை அடைவானோ அந்த பாப்பத்தை நான் அடைவேன், நான் கணக்கு திரும்பி வராது போயிட்டேன்னாக்கன்றது. அப்ப பெருமாள் ஏழுநேர்னாக்க நாம வேறு பாராயணமோ அத்தியாபகமோ ஏதோ ஒன்று அருளி செயலோ ஏதோ ஒரு இதுல அன்வைக்கணும், நமக்கு எதுல யோக்கியத்தை இருக்கோ அதை அதுல அன்வைக்கணும். ஒண்ணும் இல்லாட்டா கூட அணியாத்திரை போறதுன்னு சொல்றது கூடவே போறதுன்றது. காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் உற்சவத்துல பார்த்தோம்னாக்க வேதபாராயண கோட்டி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் பெருமாள் எங்க எழுதாரோ அங்கெல்லாம் போவா. அவளோட கூடவே அணியாத்திரை போறவாளும் இருந்துட்டு இருக்கா. ஒண்ணு அந்த வேதத்தை சிரவணம் பண்ணிண்டே தூரேந்து பெருமாளை சேவிச்சுண்டே இது பின்னாடி போறவாளும் இருந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பெரியவாள்லாம் அனுஷ்டிக்கிற வழக்கம் அந்த மாதிரி. போகாது இருந்தா மகா பாப்பம். ஆனா சுவாமி தேசிகனுக்கு சொல்லுவேணுமா அவர் அந்த மாதிரி நடந்து போயறன்னா போகாத இருப்பேரன்னா. விஷ்ணோத்சவே சுக்ருத சங்கிரமவர்ந்தோம் வித்யா வினீத ஜனதா விஹிதானுசாரம் வித்யா வினீத ஜனதா. சுவாமியினுடைய சிஷ்யெல்லாம் எப்படி இருப்பாங்க, பெரிய வித்யா சம்பத்தி, நிறைய மகான்கள், அவள்லாம் நிறைய நிறைய வாஸ்தவா நல்ல மேதாவிகள், அவள்லாம் ஆத்மகுண பூர்த்தியோட இருந்துருக்கா, வினயத்தோட இருந்துருக்கிறவன். வித்யா வினீத ஜனதா. சுவாமிக்கு சிஷ்யர்கள் ஒத்தரா ரெண்டு பேரான்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவ்வளவு சிஷ்ய கூட்டங்களாலே விஹிதானுசார சுவாமி எழுந்திரனாக்க அவர் பின்னாடி போறதுக்கு அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை வணங்குகிறேன் என்பதாக அவரிடத்துல சரணமாக பற்றுகிறேன், திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன். வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம். வித்வத்சபானுகதியோக்யமிஹாதத்தானோ வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே. இந்த ஒன்பது ஸ்லோகத்துல சொன்ன விஷயங்களும் ஒன்னு, இப்ப இந்த பத்தாவது ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் இருக்க, அந்த ஒன்பது ஸ்லோகத்துல சொன்ன விஷயங்களுக்கும் மேம்பட்டதான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சத்தியமான விஷயம். ஒத்தனுக்கு பெருமை எதை கொண்டு வருதுன்னாக்க பெருமாளிடத்துல மகாவிசுவாசத்தோட இருந்துட்டு இருக்கிறது, பெருமாளிடத்துல பக்தி, பெருமாள் திருவடிகள்ல பக்தியோட இருந்துட்டு இருக்கிறது, ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம்னு சொல்லி சொல்றது, விரக்தி வைராக்கியம் வேணும், இதெல்லாம் தான் ஒத்தனுக்கு பெருமை கொடுக்கக்கூடியது. ஆனா சுவாமியினுடைய குமாரர் தன்னை சொல்லிக்கிறார், தன்னை சொல்லிக்கிற முகமாக நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்லிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிக்கின்ற. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெருமாளிடத்துல பிரியமான பெரிய மகாவிசுவாசம் இருக்கான்னு சொன்னாக்க தெரியல, அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி பெருமாள் திருவடி உள்ள பக்தி, இது த்ருவன் மாதிரி இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்துருக்க, மகர்ஷிகள்லாம், அவளை மாதிரி நமக்கு பெருமாள் திருவடி வாரத்துல பக்தி இருக்கா, அதுவும் சொல்ல முடியல. இன்னும் கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்றோம். விரக்தி வைராக்கியமாவது இருந்துட்டு இருக்கா, இந்த ஐகிகமான இந்த லோகத்துல நம்ம இனிமே இருக்க வேணான்ற ஒரு வைராக்கியமான இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இல்லையா. விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம். சரி போனா போயிட்டு போறது,
அவா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுண்டு ஏதோ கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னா அதுவும் இல்லை. விப்ரஷ்ட கிருத்தியம், அந்த செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதவனாகவும் செய்யக்கூடாத காரியங்களை செய்பவனாகவும் நான் இருந்துருக்கேன். நான் பகவத் பாகவத ஆச்சாரியாதி விஷயங்கள்ல எனக்கு விசுவாசமோ பக்தியோ எதுவும் இல்லாதவனாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். இப்படி இருந்துருக்கிற என்னையும் மாமபி வித்வத் சபானுகதி யோக்யம், வித்வான்களுடைய சபைக்கு போகும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குனாக்க அதுக்கு காரணம் வேதாந்த சூரி சரணம். சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளினுடைய மகாத்மியம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதைதான் நான் அடியணும் நினைச்சுக்கிறேன். சுவாமியினுடைய அனுகிரகம்தான் இன்றைய தினம் இந்த வேதாந்த தேசிக பிரபத்திய அதனுடைய மகாத்மிய தேசிகனுடைய ஒரு வைபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நிலை வருதுன்னாக்க இங்க சொல்லியிருக்கிறது மொத்தம் அடியனுக்கும் பொருந்தும். விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம், அப்படி ஒன்றும் பெரிய விசுவாசம் இருக்க தெரியல. கையார் சக்கரத்தின் கருவாணிக்கமே என்றென்றுன்னு சொல்றார் ஆழ்வார். பொய்யே கைமை சொல்லி புறமே பெற்றொழிந்தேன்னு சொல்லி சொல்றார். மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொல்றார். புறமே புறமே போய் மெய்யே பெற்றொழிந்தேன்னார். பெருமை பெருமாளை பத்தி விசேஷமா உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்காருன்னு சொல்றோம். நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாத்துலயும் என் மனசார நான் சொல்றேனா என்ன கேட்டா தெரியல, சொல்ல முடியல. ஆனாலும் கூட எனக்கு வர அனுகிரகம் இருக்க அது சம்பூர்ணமாக நிஜமாகவே பெருமாளுடைய அனுகிரகம் வருது. ஆச்சாரியாவை பத்தி இவ்வளவு விசேஷமா சொல்லிட்டு இருக்குமே, இதெல்லாம் மனசார நான் சொல்றேன்னா தெரியல. ஆனா நான் எப்படி சொன்னாலும், அது மனசார சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் என் விஷயத்துல அப்படியே பரிபூர்ணமாக இருந்துருக்கு, அவாழ்ந்து நிஜமாக இருந்துருக்கு. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இல்ல வைராக்கியமான எனக்கு இருக்கா, அதுவும் இல்லை. சரி விபிரஷ்ட கிருத்தியம், இல்ல செய்யக்கூடாதுன்னு செய்யாதுன்னு செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் சாதிச்சா சொன்ன மாதிரி நாம அது அந்த மரபு பிரகாரம் நாம நடந்துக்கிறோமா தெரியல, அதுவும் சந்தேகம்தான். அப்படி இருந்தாலும் கூட நம்மையும் இந்த வித்வத் சபைக்கு வித்வான்கள்லாம் இருந்திருக்கிற சபைக்கு போகும்படியாக நம்மையும் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லும்படியாக பண்ணுவது எதுன்னாக்க சுவாமி தேசிகனுடைய திருவடி தான். அந்த திருவடி தவிர வேற புகழ் இல்லைன்ற அம்சத்துல நாம எல்லாரும் அது ஒன்னே நமக்கு புகழ்ன்ற ஒரு நிலைப்பாடோட நாம இருந்துருக்கோம். அதுவே நம்மளை எல்லா விதத்திலையும் முன்னுக்கு கொண்டு விட்டுறது. அப்பேற்பட்ட திருவடி, அந்த திருவடிகள் இடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு இங்க குமார வரதாச்சாரியர் சுவாமி இந்த தேசிக பிரபத்திய உபசம்ஹாரம் பண்றார். இந்த ஸ்தோத்திரத்தை விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம் வித்வத் சபானுகதி யோக்யமிஹா ததானோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. நாமளும் பிரார்த்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டேன், மீதி எதுல இல்லைன்னா குறவு இருந்தாலும் கூட தேசிக பக்தி எப்பொழுதும் நமக்கு பூர்ணமாக இருக்கணும், ஆச்சாரிய பக்தி பூர்ணமாக இருக்கணும். அந்த ஆச்சாரிய பக்தியும் தேசிக பக்தியும் கணக்கு நமக்கு இருந்துருத்தோம்னாக்க நாம் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை அடைந்து சகல க்ஷேமங்களோடையும் இருக்கலாம் என்பதை தான் இந்த ஸ்தோத்திரம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். நாமும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை பிரார்த்தனை பண்ணுவோம். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட
தேசிகன் திருவடிகள் இருக்கிற பக்தி எந்த ஒரு சமயத்திலையும் குறையக்கூடாது. அதுவே நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்க வல்லது என்கிற விஸ்வாசமும் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கணும். இப்படி இது ரெண்டும் இருந்துருத்தோம்னா நமக்கு மீதி க்ஷேமங்கள்லாம் தானா வந்துடும். அந்த பக்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.